ஒட்டி வந்து இருந்த வெட்டுறாங்க வாழல பஞ்சாலைகளை செய்திருக்காங்க. அத்தனை மில்லியாது நான் அவர் ஒன்றுமே நான் எடுத்துட்டு போகலையா மாப்பிள்ள அவரை விட்ட ஓட்டிட்டு போய் திருவாரு. சரி அப்பதான் வலிமா நடக்குமா. வாங்க போய் பார்ப்போம். எஸ், மிச்ச நாளைக்கு அப்புறம் வாங்க 2015ல் நினைக்க நான் இங்கே வந்து ஸோ ஓகே நாம காத்தாங்குடி தானே. அப்போ அதனால் இப்போ ஹெரிட்டேஜ் மியூசியம் ஓப்பன் பண்ண புதுசில் இது என்னடா ஃப்ரீ அவுட்ட டைமண்ட் சொல்லலாம் ஃப்ரீ அவுட்ட டைம் அப்போ டிக்கெட்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ சரி வருவோம்ண்டு அப்போ இங்கே வந்துட்டேங்க. ஸோ வந்து பார்த்து போட்டு அதுக்கு பிறகு சில பிரச்சனைகளால் இதை மூடிட்டாங்களாம். திருப்ப அந்த டிஎஸ்ஒஎஸ் மூடி திருப்ப தொல்பொருள் திணைக்களம் ஆர்கியலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்களாம். அதுக்கு பிறகு அவங்களும் இதை அந்த நம்மளோட சில சில பிரச்சனைகள் நடந்துச்சு தான் 2018 2019 ஆகும். அதனால் என்ன செஞ்சாங்க ஏன்னா இதை ஃபுல்லாக வந்துட்டு மூடிட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ தான் ரீஓப்பனிங்காக ஃபுல்லாக எல்லாமே இது தெரியுந்தானுங்க. சும்மா ஒரு மியூசியம் என்றாலே ஒரு பாலடைஞ்ச ஊடுமாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ளே இது மூடி கிடந்த சொல்ல வேணும் மறுவா எல்லாத்தையும் திருப்ப தூசி தட்டி மிச்சம் கஷ்டப்பட்டு அவங்க ஹிஸ்புல்லா சேரலாம் வந்துட்டு மிச்சமாக கஷ்டப்பட்டு 3 வருஷமாக இந்த சாமான எல்லாமே இருங்க ஒவ்வொன்று ஒவ்வொன்றா காட்டும் எவ்வளோ கஷ்டங்க. இப்போ தான் எனக்கு அந்த வீடியோ கிடைக்க எடுக்கக்கூடிய சான்ஸ். முக்கியமாக வீடியோ எடுக்கலாங்க, இங்கே வீடியோவோ சரி ஃபோட்டோவோ சரி இங்கே எடுக்கல. அதனால் நாங்கள் என்ன செய்தோம்டா காத்தாங்கோட யூசிட்டை வந்துட்டு நம்மளோட லெட்டர் ஹெட் மூலமாக ஒரு லெட்டர் ரிக்யூஸ்ட் லெட்டர் கொடுத்து அதை அவங்க அப்ரூவ் பண்ணி அதுக்கு பிறகு தான் நம்ம இப்போ வீடியோ எடுக்க வந்திருக்காங்க. ஸோ இப்போ உள்ளுக்கோ வந்துடும். ஸோ இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் என்ன சொல்கிற நூதன என்ன சாமா சரி ஹெரிட்டேஜ் ப்ராடக்ட்ஸ் சரி தாங்க அந்த ப்ராடக்ட்ஸ் தாங்க இதில் இருக்கிறது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணினா கூஜா இதானோட அரபி கூஜா 18ஆம் நூற்றாண்டு காலப்பாதையில் பயன்படுத்தப்பட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குலபா உர்ராசிதீன்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கூஜா. சின்ன கூஜா பெரிய கூஜா எல்லாமே இதில் ஒவ்வொருவோட டீட்டெயில்ஸாக சிங்களத்தில் போட்டிருக்காங்க தமிழில் போட்டிருக்காங்க ஏண்டா இது ஸ்ரீலங்காவில் இருக்கு தானேங்க. ஸோ அப்போ கட்டாயம் 3 லாங்குவேஜும் இருக்கும் இங்கிலீஷ் சிங்களம் தமிழ். ஸோ அதனால் 3 மொழியாக இது முஸ்லீம் ஹெரிட்டேஜ் மியூசியம்னு தான் சொல்கிறாங்க. ஏண்டா இது முஸ்லீம்களால் 18ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு அதுக்கு முதல் பயன்படுத்தின அந்த ப்ராடக்ட் ஹெரிட்டேஜ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே தான் வச்சு யூஸ் பண்ணுறாங்க வச்சு காட்டிட்டு இருக்காங்க. அதனால் அது முஸ்லீம்களின் ஒரு இது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களாங்க இந்த கல் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கணுமே இதில் அந்த அரபிக் எழுத்தால் லெட்டர்ஸ் வந்துட்டு இதில் பொறிக்கப்பட்டிருக்குது. இங்கெல்லாம் வந்தாங்க படிக்கல். இப்போ நாம் உங்களுக்கு தெரிஞ்சு 90s கிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு இப்போ அனைமதி யூஸ் பண்ணுறல வெத்திலாத்தையும் சபை போட்டு துப்புவாங்க தெரியுது அதுக்கு தான் இந்த படிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்களாங்க 19ஆம் நூற்றாண்டு காலப்பதில் பயன்படுத்தப்பட்ட இரட்டை அரசிலை வெற்றிலை வட்டா வட்டா வச்சு அழைக்கணுமோ அப்படின்னு சொல்லுவாங்க தானே அந்த வட்டா தாங்க இது நான் அப்படியே நல்ல. ஸோ அப்படி இங்கே எல்லாமே அந்த வெற்றில வட்டா இது இங்கே படிக்கல் 17ஆம் 18ஆம் நூற்றாண்டில் காலப்பகுதியில் பாக்கு வெட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட வேலைப்பாடுகளுடைய பித்தளை பாக்கு வெட்டி பித்தளை ஊ இந்த பாட் வந்துட்டுங்க ஃபவுண்டர்ஸ் கேலரி எஸ் ஹனரபு எம்எல்ஏ எம்
சரி எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா எம்ஏ எம்பிஏ எம்பி. ஸோ 2015 வந்துட்டு அவங்க எம்பி அறிக்கும் போது வந்துட்டு இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணாங்க அவங்களோட ஃபவுண்டர்ஸ் கேலரி. ஸோ இது அவங்களோட ஃபுல்லாக இருக்கிற எல்லாம் இங்கே பார்த்தீங்களாங்க, நான் 1994லேருந்து 2000 இருக்கிற அவங்க இருந்த மினிஸ்ட்ரிஸ் அது எல்லாத்திர ஒரு கேலரி மாதிரி ஒரு ஞாபகம் மாற்றி இதை வந்துட்டு அவங்க செய்திருக்காங்க. இங்கே பாருங்கள் நம்மட இப்போ கரண்ட் ப்ரைம் மினிஸ்டர்ஸ், அதுக்கு பிறகு ஃபைனான்சியல் மினிஸ்டர் அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. ஓகேங்க, இது ஃபவுண்டர்ஸ் கேலரி. எஸ், இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க பிளேட்ஸ். ஸோ அதுகள் தான் அங்கால சைடு இருக்குது. இங்கே சரி ஃபஸ்ட்டு ஒரு ரூம்ஸை பார்ப்போம் சரிங்களா. இது வந்துட்டு என்னடா டேஸ், அதோ துறக்கல அதோ பாருங்க அந்த ஏழு பாய் என்ன செய்வாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பாயை எடுப்பாங்களாம் சரியா. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பாய் எடுத்துட்டா மிச்சு மிஞ்சியும் ஆறு அஞ்சு அப்படி வருமா. அப்படி டைம் வரக்குள்ளே அந்த ஏழாம் நாள் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்வார், மாப்பிள்ள அவர் ரூட்டை கூட்டிகிட்டு போய் எடுத்துருவார் சரியா. அப்போ தான் வலிமா நடக்குமா. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் அந்த மீன் பிடிக்கிறதுக்கு இந்த பாறையில் நிற்கிது பார்த்தீங்களா, பாறை சாபரில் இது வலை அந்த காலத்தில் யூஸ் பண்ணது இப்போயும் அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்களாங்க ஓவராக்கள் எப்படி இருக்காங்க, இது அவர் மீன் பிடிக்காரு அவர் அது அது அதை போட்டு ஓட்டுறாரு, இவர் என்னது இருக்காருன்னு தெரியா அவர் வலை பார்க்காரு பெரிய போட்டுன்னு. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது எல்லாமே இப்போ பார்த்துட்டீங்க, இப்போ செகண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்கிறியா ஸோ அதே போய் பார்ப்போம். மன்னர் இரண்டாம் ராஜசிங்கனின் உயிர் காத்த வீர முஸ்லீம் பெண்மணி, இது கதை எனக்கு தெரியுங்க. இது என்னென்னா இப்போ இவங்க யார், இல்லை போர்த்துக்கே படைகள் இருக்குதாங்க. அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவங்க என்ன இரண்டாம் ராஜசிங்கனை தேடி வந்திருக்காங்க. வந்துட்டிருக்கக்குள்ள அவர் ஒரு மரப்பொந்துக்க வந்துட்டு இரண்டாம் ராஜசிங்கன் வந்துட்டு போயிட்டு ஒளிஞ்சிட்டார். அப்போ அதை முஸ்லீம் பெண்மணி ஒரு ஆள் என்ன செஞ்சுருக்காங்க, பார்த்துட்டு இருந்து போட்டு அந்த டைம் இப்போ இவ வரையும் போர்த்துக்கிய படையில் வந்து முஸ்லீம் அவன்கிட்ட கேட்டிருக்காங்க, அந்த பொம்பளை கேட்டிருக்காங்க, இப்போ ஒரு ஆள் ஓடி வந்தாருவா அவரை கண்டி அணியாண்டு இல்லை எங்கேயும். அப்போ கோபம் அடைஞ்சு அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா வெட்டி அந்த முஸ்லீம் ஆக்களை வெட்டி, இங்கே பாருங்கள் வெட்டி வந்து இந்த வெட்டுறாங்க வாழலை. ஸோ இதை அவ வெட்டி கொண்டிருக்காங்க. இப்போ அதனால் வந்துட்டு அவர் இரண்டாம் ராஜசிங்க மன்னனை செஞ்சிருக்காருன்னா கண்டியில் வந்துட்டு முஸ்லீம் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கண்டா காணியலையும் வந்துட்டு அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு சொல்கிற ஒரு கதை தாங்க இது. இங்கே மேலே பார்த்தீங்கண்டா கடை, ஒரு அந்த பழைய காலத்தில் இருந்த கடையெல்லாம் நாங்கள் இருக்குது. இங்கே அந்த என்னது
பன் பாய்க்கிறது, இங்கே பழக்கடை இருக்குது, இங்கே பான் பேக்கரி பஞ்சாலையெல்லாம் சேர்த்துருக்காங்க. அத்தனை இல்லையா இருக்கா, நான் அதில் ஒன்றுமே நான் எடுத்துகிட்டு போகலையா, சும்மா தொட்டு தான் பார்த்தேன். இங்கே வந்தால் அந்த ஒரு கடை சி மட்பானை செய்கிற கடை அந்த இருக்கு. இது வந்துட்டு அந்த கத்திரி சரி செய்கிறது, அந்த பானைகளை ஓட்டை இருந்தால் அதை அடைச்சி கொடுப்பாங்க தெரியுந்தாங்கள அது. ஸோ இங்கே இந்த இந்த சாமான்கள் இருக்குது. நான் இது ஃபுல் டீட்டெயில்ஸ் தரலைங்க, ஏன்னா நீங்கள் நீங்கள் வந்து பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு அந்த சென்சர் இருக்குதாங்க, மேக்ஸிமம் பயந்துட்டு அந்த அந்த ஒரு பொம்பில் வந்துட்டு அந்த கீழே அந்த மதுக்குள்ள எழுத்தா. ஸோ அதை வச்சு மேக்ஸிமம் பயந்துட்டேன். அவ்வளோதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆல மரத்து கீழே தலைவர் இருக்கார். இந்த ஆல மரத்துலேருந்து நான் உடைக்கல, அது தானா அது அது அதான் தான் ஆடுதா, நான் ஒன்றும் செய்யலை. ஸோ அவ்வளோதாங்க. மேலே வந்துட்டு ஷப்ஸ், பழைய காலத்தில் எப்படி ஷப்ஸ் இருந்துச்சுங்கிறது. அதுக்கு மேலேங்க ஒரு ஹோல் இருக்குது. ஸோ அதையும் போய் டக்குன்னு பார்த்துருவோம். எஸ், இது ஜியோக்ராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் முஸ்லீம் இன் ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்காவில் எத்தனை முஸ்லீம்கள் இருக்காங்க, கலம்பு டிவிஷனில் எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ஒரு ஃப்ரேமாக வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒன்று, இதை பற்றினது, இதை பற்றினது. ஸோ தட்ஸ் ஆல், அவ்வளோந்தாங்க. இங்கே பாருங்க சங்கிலியே எப்படி இருக்கீங்க, இப்படி வர மாதிரி இருக்கேண்ணே. எஸ் வர மாதிரி இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ இருக்குது. ஸோ இதாங்க காத்தாங்குடி பார்த்தீங்களா, மேலே இருந்து பார்த்தா எப்படி இருக்கேண்ணே. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிப்போம் மட்டும் நம்புகிறேன். ஸோ லென்த்து வீடியோ போகுமெண்டு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்கிறேங்க. ஸோ இதில் ப்ரைஸ் வந்துட்டு 60 நினைக்கிறேன். வா டிக்கெட் போய் 60 or 50 ஏரியா. ஓகே, எனக்கு ஷுவராக தெரியாங்க, நான் டிக்கெட்லாம் எடுக்கலை, தெரியுந்தானே நாம் டிக்கெட்லாம் எடுக்க போகிறதில்லை. அதனால் வந்துட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு தான் அதில் டிக்கெட் ப்ரைஸ் போடுறேன். இது வந்துட்டு ஓப்பன் டைம் வந்துட்டு மார்னிங் 10 to 5, அண்ட் இவங்களோட ஹெரிட்டேஜ் நைட்டுன்னு ஒன்று செய்ய போகிறாங்க, ஒரு 1 week செய்வாங்க. அப்போ வந்துட்டு 12:00 மட்டும் இவங்களோட இது ஓப்பனாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக அந்த டைம் நைட் ஃப்ரீயாக இருக்கிறார்கள் வந்து பாருங்கள். அது எப்போங்கிற கிளிக் எனக்கு அந்த கிளிப்பை தான் நான் கேட்டேன். அவங்க இன்னும் ஒழுங்காக ஷுவராக ஒரு முடிவு ஒன்று எடுக்கலையாமன்னு சொன்னாங்க. அதனால் அவங்க எடுத்துட்டாங்க ஏண்டா, ஒன்று வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுவேன், இல்லைனா வந்துட்டு லாஸ்ட்டாக பேசி போடுவேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்கிறாங்க. இதில் லிங்க் வந்துட்டு லொக்கேஷன் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் காத்தாமடிக்கு வந்து ஹெரிட்டேஜ் மியூசியம் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கண்டா, யாராக இருந்தாலும் இதை காட்டுவாங்க. இந்த வீடியோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன் வ்ளாக், அண்ட் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கீங்க ஷாப் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ செய்தது. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்திருந்தீங்க அப்படி இதில் இங்கே என்ன பிடிச்சிருக்கி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. ஆன்டில் தென், பாய் பாய்.